கால அவகாசம் கிடையாது கைவிரித்த தமிழக அரசு தமிழகத்தில் இனி மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என தமிழக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கைவிரித்துள்ளார் கொரோனா இரண்டாம் அலை காரணமாக கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக தமிழகம் ஊரடங்கில் இருந்து வருகிறது காய்கறி மளிகை என அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் நேர வரம்பின் கீழ் விற்பனை செய்யப்படுகின்றன அரசு அலுவலர்களுக்கு மட்டும் விடுமுறையாக இருந்தாலும் முழு சம்பளம் வழங்கப்படுகிறது தனியார் நிறுவனங்கள் மற்றும் சிறு குறு தொழில் செய்வோர் போதிய வருமானமின்றி தவித்து வருகின்றனர் இருப்பினும் கொரோனா தொற்றுக்கு பயந்து வீட்டின் உள்ளேயே அடைந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக அரசு மின் கட்டணத்திற்கு கால அவகாசம் நீட்டிக்க முடியாது என அறிவித்துள்ளது மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழகத்தில் இனி மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்றும் ஏற்கனவே போதுமான அளவிற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் ஒருபுறம் வருமானமின்றி தவிக்கும் மக்கள் மறுபுறம் சொப்பு வருமானத்தையும் கடையில் இழந்து நிற்கும் மக்கள் என தமிழகம் அவஸ்தைப்பட்டு வரும் நிலையில் மின்வாரியத்துறை அமைச்சரின் இந்த அறிவிப்பு மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது தமிழக அரசின் இந்த செயலுக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள்